வாகன உற்பத்தியில் உலகிற்கே இந்தியா தலைமை வகிக்கச் செய்ய முன்வர வேண்டும் என்று வாகன உற்பத்தி நிறுவனங்களை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி சங்கத்தின் 62வது ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வாகன உற்பத்தி துறை முக்கியமான தருணத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். தூய்மையான எரிசக்தி, அதிநவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையிலேயே வாகன உதிரி பாகங்கள் தொழில்துறையின் எதிர்காலம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தரம் மற்றும் குறைவான விலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக வாகன உதிரி பாகங்கள் துறை சவால்களை சந்தித்த போதிலும் இருசக்கர மற்றும் மூன்று சக்கர வாகனங்களின் விற்பனை சாதனை அளவை எட்டியிருப்பதன் மூலம் இந்த துறை மீண்டு வந்திருப்பதை அறிய முடிவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையில் இந்தியாவின் பங்களிப்பை சர்வதேச அளவுக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் உலகிற்கே இந்தியாவை தலைமை வகிக்க செய்ய வேண்டும் என்றும் தொழில்துறையினரை பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். We had challenges within our own manufacturing bases, marketing bases. International markets also saw a slowdown. And post that, when we thought everything is going to come back to normal, inflationary pressures, largely due to the conflict in Ukraine and Russia, and then the collapse of certain supply chains, particularly countries which have yet to emerge out of the shadows of COVID, caused us distress for another additional year, something we could have all lived without.